ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கால ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். முருகரை எப்படி வழிபடலாம் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். நான் கூறுவதெல்லாம் ஆரம்ப நிலையில் முருகரை வழிபடுபவர்களுக்கு வழிமுறைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், முருகரை வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நான் கூறுவது, முதலில் முருகரை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய அவதார சிறப்பு, எதற்காக பிறந்தார், எப்படி பிறந்தார், என்று பிறந்தார் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய அவதார சிறப்பு சூரபத்மனை அழிப்பதே ஆகும். முதலில் அவர் அவதரித்தது வைகாசி விசாகம் நன்னாளில். ஆக முருகப்பெருமானுக்கு பிடித்த குணங்கள் என்று சிலது இருக்கின்றன, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது முருகருக்கு வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களை பிடிக்காது பொதுவாக. அதுக்காக நான் வந்து உங்களை நான் சொல்ல முடியாது மாமிசமே எடுத்துக்காதீங்க முருக பக்தரானே. முருகனுடைய இஷ்டங்கள் என்னென்னலாம் நாம் செய்தோம்னா அவரை சுலபமாக வந்து நம்ம பக்கம் திசையை ஈர்க்க முடியுன்ற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். அவருக்கு பிடிக்காதது வந்து இந்த மாதிரி ஒரு மாமிசம் உண்ணுவதை அவர் விரும்புறதில்லை. குறிப்பாக சேவல், ஆடு இதெல்லாம் மேஷராசிக்கு உரிய சின்னங்கள். மற்றும் சேவல் வந்து முருகவேளனுடைய கொடியில் இருக்குது. ஆக இதை சாப்பிட்றத தவிர்க்கணும் முருக பக்தர்கள் முதலில். பிறகு அவர்கள் வீட்டில் இருந்து கும்பிட்றது இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன படம், முருகர் வள்ளி தேவானையோடு இருக்கிற படம் தான் வைக்கணும் வீட்டில் வைக்கிறது. அந்த படம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி உட்காருங்க, விளக்கேற்றுங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ரெண்டே விதமான மந்திரங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு. ஒன்று ஷஷ்டி கவசம், அதை படிங்க. இன்னொன்று ஷண்முக கவசம். இது ரெண்டும் வந்து முருகனுடைய ஆரம்ப நிலை மந்திரம். இது இல்லாமல் நீங்கள் முருக வழிபாடு செய்யவே முடியாது. ஷண்முக கவசம் ஏற்றினவர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். அவங்களுடைய ஜீவ சமாதி இருப்பு இடம் திருவான்மியூர். அங்கே போயிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு முறையாக தூரம் உள்ளவங்க மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு பாம்பன் சாமிகளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது திருவான்மியூர் சென்னையில் இருக்குது. இந்த பாம்பன் சாமிகளுடைய கோயில் விசேஷம் என்னென்னா, அவர் ஒரே ஒரு பெரிய முருகருண்ட ஒரு வாக்கு வாங்கியிருக்கார், என்னை தள்ளினாலும் தள்ளுக, என்னை நம்பியவரை தள்ளேல் அப்படின்னு வாங்கியிருக்கார் முருகர்கிட்ட. அதாவது என்ன வேணான்னா கூட ஒதுக்கிடு, என்னை நம்பி வர்றவங்கள ஒதுக்காத, முருகா காப்பாற்று. அதனால் நமக்காக முருகரிடம் பிரார்த்தனை செய்தவர் பாம்பன் சுவாமிகள். நாம் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால எத்தனையோ பிழைகள் செய்வோம். என்ன பேசுகிறோன்னு தெரியாத கோயில்லையே பேசுறது, செய்கிறது, நடக்கிறது, நிற்கிறது, உட்காடுறது, பல விதத்துலேயும் எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும் அப்படின்னு சஷ்டி கவசத்தில் ஒரு வாக்கியம் வருது. இந்த சஷ்டி கவசம் எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா, பாலன் தேவராய சுவாமிகள். இந்த பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூரில் தன்னுடைய உயிரை மாய்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க அங்கே போகிறாங்க. வந்ததே வந்துட்டோம், நம்ம வந்து இந்த சஷ்டியினுடைய கந்த சஷ்டி விழா ஆரம்பிச்சிருச்சு, ஆறு நாள் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உயிரை மாய்ச்சிக்கலான்ற எண்ணம் வருது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் அவர் எழுதுறாரு. முதல் நாள் அவர் எழுதுனது சஷ்டி கவசம். இது திருச்செந்தூருக்கு உரிய ஸ்தோத்திரம். அறுபடை வீடுகளுக்கும் அவர் எழுதுறாரு. எழுதிட்டு ஆறாவது நாள் அவர் என்ன பண்ணுறாரு, நாம் போய் இந்த கடலில் உயிரை மாய்ச்சிக்கணும்னு போகும்பொழுது முருகப்பெருமான் அவரை காப்பாற்றி அவருக்கு உரிய வியாதிகளெல்லாம் போய்க்கி நல்லா ஆயிடுறாரு பாலன் தேவராய சுவாமிகள்.
அவங்க ஏற்றுனது தான் இந்த சஷ்டி கவசம். இந்த சஷ்டி கவசம் ஒன்று படிங்க, அப்படி இல்லையா சண்முக கவசம் படிங்க. ரெண்டுமே உடல் கட்டு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முதல்ல அபியாசம் பண்ணியே ஆகணும். இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு முறையாவது நீங்கள் படிக்கணும். சஷ்டி கவசம் 36 தடவை வரைக்கும் படிக்கலாம், சண்முக கவசம் 6 முறை வரைக்கும் படிக்கலாம். இது உங்களுக்கு எது சாத்தியம்னு பாருங்கள். உங்களால் ஒரு தடவை தான் படிக்க முடியும்னா ஒரு தடவை படிங்க, 36 தடவை படிக்க முடிஞ்சால் படிங்க. இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு 6 முறை நான் சண்முக கவசம் படிக்கிறேன் படிங்க. அதாவது 36 முறை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராங்கான முருகபக்தராக ஆகிடுவீங்க. ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கூட ஆகும் சில பேருக்கு 36 தடவை முடிக்கிறதுக்கு. வேறு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 36 தொடர்ந்து படிக்கணும். அது படிக்க வந்து ஏதாவது ஒரு தடையோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை இடைஞ்சல் பண்ணும். பெரிய பெரிய முருகபக்தர்கள் பல வருஷங்கள் முருகரையே நினச்சி கும்பிட்டவங்களுக்கு எல்லாமே சோதனை பண்ணார் முருகப்பெருமான். உங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சி நீங்கள் 36 தடவை நான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாக்கியசாலி, முருகர் அருள் பெற்றவர். அதனால் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா வீட்டில் முருகப்பெருமானுக்குரிய இந்த கவசம், முருகர் கவசத்தை படிக்கணும். முருகர் கவசத்தையே படிக்காதவங்க முருகனுடைய அருளை பெற முடியாது. இதை படிச்சுட்டு வாங்க, தினமும் படிச்சுட்டு வாங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு இதை மாதிரி செய்யுங்க. பிறகு பௌர்ணமி அன்னைக்கு, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கோ, ஒவ்வொரு விசாகம் அன்னைக்கோ, அல்லது ஒவ்வொரு கிருத்திகை அன்னைக்கோ முருகர் கோயிலுக்கு போங்க. அங்கே முருகர் தான் பிரதானமாக இருக்கணுன்றது ஒரு விதியாக இருந்தாலும் கண்டிஷன் இல்லை. ஒரு வாரம் ஒரு மாதம் உங்களால் போக முடியல, சிவன் கோயிலில் இருக்கிற முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா தப்பு ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு வாங்க. இதை மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பிரிச்சுங்க. உங்களுக்கு எங்கே போகணும், எந்த நாள் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ. நீங்கள் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு பூமி பலி தான் உண்டாகும், வீடு உண்டாகும். வியாழக்கிழமை போனீங்கன்னா தோஷங்கள் விலகும், சர்வ தோஷங்கள் விலகி குரு அருள் கிட்டோம். திருச்செந்தூரில் வந்து குரு பகவான், அதாவது பிரகஸ்பதிக்கும் பயங்கர பவர், முருகப்பெருமான் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா சில்லற காசு கிடைக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கு வருமானம் இல்லையேன்னு கஷ்டப்படுறவங்க வெள்ளிக்கிழமையில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, புரியுதுங்களா. சனிக்கிழமை வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சகல விதமான தடைகள் விலகும். சனிக்கிழமையில் நீங்கள் போகிறீங்க, சனிக்கிழமை ராகு காலத்தில் போய் கோயிலில் முருகருக்கு வந்து ஒரு விளக்கு போடுறீங்க, ரெண்டு விளக்கு போடுறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை விளக்கு போடுங்க. ஆமாம், நெய் விளக்கு தான் முருகருக்கு சிறந்தது, நெய் விளக்கு போடுங்க. அது நல்ல உங்களுக்கு வசதியை வந்து தேடித்தரும் இந்த அமைப்பாகப்பட்டது. ஒன்று அர்ச்சனை பண்ணுங்கள், ஒவ்வொரு முறையும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆரம்ப நிலையில் உள்ளவங்க இவ்வாறு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்த உடனே அபியாசத்தில் நீங்கள் கவசங்கள் நல்லா அதை நீங்கள் படிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற குரு நிச்சயம் வருவார். அந்த குரு வந்து உங்களுக்கு முருகனுடைய சுரூபம், அவர் எது அவருக்கு பிடிக்கும், எது எது பிடிக்காது, முருக பக்தர்னா எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதுக்கப்புறம் எத்தனையோ படிகள் இருக்குது. ஆக நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இது அத்தனையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. முருகரனோட அருள் கிடைச்சதுன்னா இந்த வையகத்தில் பெற முடியாது எதுவுமே இல்லை. சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியம் மிஞ்சின சுவாமியும் இல்லை. அதாவது முருக கடவுள் சிங்கிள் காடு பவர் இல்லை, 6 கடவுள் பவர் அவருக்கு இருக்குது. ஆக சாதாரணமாக எண்ணிவிடாமல் சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் முருகர். வெறும் சிவனை தனியாக வணங்கக்கூடாது, சக்தியை தனியாக வணங்கக்கூடாதுன்றது ஐதீகங்கள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. அது நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு விளக்குறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது முருக பக்தி. ஆக சிவனும் சக்தியும் சேர்ந்தது முருகரனுடைய சக்தி. அது மாதிரி ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவருக்கு சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது முருகப்பெருமானுக்கு. அதாவது ஒரு சூரியன் இல்லை, முருகவேலனுடைய இருக்கிற வேலாகப்பட்டது, அந்த முருக வேலாகப்பட்டது 1000 கோடி சூரியனுக்குள்ள பவர். நினச்சி பாருங்க, ஒரு சூரியனே கிட்ட வந்தால் எரிஞ்சு போய் சாம்பல் ஆகிடுவாங்க. 1000 கோடி சூரியனுக்கு என்ன பலம் இருக்குமோ, வெப்பம் என்ன இருக்குமோ, சக்தி என்ன இருக்குமோ, அந்த பலம் கொண்டது முருகவேல். ஆக
நீங்கள் அந்த முருகவேளனுடைய சக்தியை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாள் ஆகும். மொத்தமே சொன்னால் புரியாது. ஆக நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆரம்ப நிலையில் உள்ள முருகர்கள் வணங்கணும்னு நினைக்கிறவங்க கவசம் படிங்க. பிறகு வாரத்தில் மாதத்தில் கோயிலுக்கு போய் முருகருக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி அங்கே நின்று ஓம் முருகா போற்றி என்ன ஒரு 108, ஒரு 324, 540, 1008 போன்ற உரு ஏற்றிட்டு வாங்க. போனோமா கோயிலுக்கு போனோமா அர்ச்சனை பண்ணோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாது, அங்கே உட்காந்து ஜபம் பண்ணணும். ஆமாம், நம்ம எந்த சாமியை பார்த்தோமோ அந்த சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை மனதுக்குள்ளே வச்சு கண்ணை மூடிக்கிட்டு சப்ளாங்கல் பண்ணி சாதாரணமாகவே நீங்கள் அமரலாம். நீங்கள் ஒன்றும் இதுக்கு பத்மாசனம் போடணும் யோகாசனம் காட்டணும் அவசியமே கிடையாது. யதார்த்தமாக நீங்கள் வந்து சுவாமியை வணங்கலாம். ஆக இவ்வாறு செய்யுங்க, முருகர்கள் பரிபூர்ணமாக பெறுங்க. 6 கடவுளினுடைய சக்தி கொண்ட முருகப்பெருமான், ஆஞ்சநேயர் சக்தி, சூரிய சக்தி, முருகர் தன்னுடைய முருகருக்குரிய சக்தி, கணபதி சக்தி, சிவன் பார்வதியினுடைய சக்தி, 6 கடவுளுக்குரிய சக்தி கொண்ட தெய்வம் முருக கடவுள், மறந்து விடாதீங்க. முருகரை பிடிக்கிறது பெரிய புண்ணியம், அது எல்லாருக்கும் கிட்டாது. ஆசைப்பட்டால் கூட எல்லாருக்கும் அமையாது. முருகக்கடவுள் சோதிப்பார், பாதியிலே அவன் விட்டுட்டு போயிடுறானா, இல்லை இவன் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறானான்னு. ஆக சோதனையை தாண்டி சாதனையை பண்ணுங்க, வெற்றி வாகையோடு இருங்க, வாழ்க வளர்க.